அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிவ பரகாத்தகு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு பிறை ரெண்டு ரெண்டாவது நோன்பில் ரொம்ப வெற்றிகரமான ஒரு அழகான பொழுதில் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி ஈமானின் கிளைகள் மூன்று நாலு மலக்குகளை நம்புவது அல் குரானை நம்புவது மலக்குகளை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்புறது மலக்குகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்புறது அப்போது நம்ம தொழுகையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி நம்ம யாருக்கோ சலாம் சொல்கிறோமே அது யாருக்குன்னு சில பிள்ளைகளுக்கு நான் கேட்டிருக்கிறேன் சில பிள்ளைங்க அழகாக சொல்கிறாங்க மலக்குகளுக்கு அப்படின்ட்டு ஓ மலக்குகள் யார் அப்படிங்கிற விஷயத்தை குழந்தைங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லித்தரணும் எப்போதும் இறைவனை நினைத்து திக்கிற செய்து கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு அல்லாஹிடக்கூடிய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எந்நேரமும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இரண்டு மலக்குகளை நியமிச்சிருக்கிறான் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டு நோட் தயார் பண்றதுக்காக பெரிய ஆக சிறந்த ரைட்டர்ஸ் எழுத்தாளர்கள் பதிவாளர்கள் அவங்க தான் உள்ளது உள்ளபடி அவ்வளத்தையும் பதிவாக்கி வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் நீங்க என்னெல்லாம் நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் மலக்குகள் பதிவு பண்ணுறாங்க என்னெல்லாம் தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் மலக்குகள் பதிவு செய்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போகும்போது யார் முதல்ல வர்றா அப்படிங்கிறதையும் பள்ளிவாசலுக்கு வெளியில் நின்று மலக்குகள் பதிவு செய்கிறார்கள் எல்லாரும் வந்து முடிச்சிட்டாங்க அங்கே வந்து பேச ஆரம்பித்தாச்சு உள்ளே இமாம் அப்படின்னா இவங்க வந்து ரெக்கார்ட் நோட்லாம் சுருட்டி வச்சுட்டு அவங்களும் அந்த பணியை முடித்து விட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாமதமாக வந்தால் அவங்களுக்கு வந்து அதில் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் படிக்கும்போதும் கேட்கும்போதும் இப்போ வழக்குகள் நம்ம கூடவே ப்ரெசண்ட்டில் சில பேர் இருக்கிறாங்க நமக்காக அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உற்சாகம் அது நல்லடியார்களுக்கு உற்சாகம் இதே வந்து நான் தவறான பாதையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது உற்சாகம் கிடையாது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தணும் நல்லடியார்களுக்கும் அல்லாஹுவை முழுமையாக நம்புகிறவர்களுக்கும் மலக்குகளை நம்புகிறவர்களுக்கும் அந்த இறை அச்சம் உள்ளே இருக்கணும் தப்பு பண்ணும்போது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த அச்சம்தான் இறை அச்சம்தான் இருக்கிறதிலே சிறந்த பாதுகாப்பு கருவியாக இருக்கு இல்லையா இப்போது மலக்குகளை நம்புவது அப்படிங்கிற அந்த விஷயம் வீட்டை விட்டு நம்ம வெளியில போகும்போது என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுருப்போம் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு யாரு தான் நான் வந்து உன்னுடைய பொறுப்பிலேயே நான் வெளியில் போகிறேன் நற்காரியங்களே நிற்கணும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு உன்னிடமே கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நீய்த்து வச்சு வெளியே போகும்போது நம்ம கூட மலக்குகள் கூடவே வந்துட்டே இருப்பாங்க நம்ம நல்ல பாதையிலே போய் நல்ல பணிகளையே செஞ்சுட்டு நல்லபடியாக எல்லாத்துக்கும் சலாத்தை பரப்பி நற்காரியங்கள்லேயே இருந்து ஹலாலாக திரும்பி வருகிற போது அந்த நன்மை செய்யக்கூடிய பாதுகாக்கும் மலக்கு நம்ம கூடையே வந்துட்டே இருப்பாங்க வானவரினுடைய அந்த கொடி நன்மை செய்கிற அந்த கொடியோட அவங்க நம்மளோட அந்த பாதுகாப்போட நம்மளை வீட்டில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் அவங்க வந்து இருக்கிறாங்க இதே நம்ம பாதி வழி நல்ல தூரம் நல்ல பணிகளுக்காக போயிட்டு திடீர்னு ஒரு கெட்ட வேலையை ஏதோ வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த நன்மை செய்யக்கூடிய மலக்கு நம்மளை விட்டு போயிடுவாரு வேற கெட்ட சைத்தானுடைய கொடியோடு கூடிய ஒரு படை நம்மளை வழிநடத்திட்டு போயிடுவோம் அப்போ ஒவ்வொரு விடயத்திலும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு மலக்குகளினுடைய துணையோடு அல்லாஹ் தன் நல்லடியார்களை பாதுகாக்கிறான் அப்போ அல்லாவோட நினைப்பை தவறு விடுவோம் போது சைத்தான் வந்துடுறான் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அப்போது மலக்குகள் நம்மை பாதுகாக்கிறார்கள் அதுக்கு நம்ம பிரார்த்தனையோடு அல்லாவோட இணைப்பில் இருந்து அந்த ஒரு பெரிய சோர்ஸை நம்ம எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாதை எப்போதும் ஹலாலாகவே இருக்கும் சுவன பாக்கியம் அப்படிங்கிறத அல்லாஹ் கண்டிப்பாக தன் கருணையால் நமக்கு உறுதி செய்வான் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வீட்டுக்குள்ள வரும்போதும் வழக்குகளினுடைய பாதுகாப்பு நமக்கு எப்படி இருக்குங்கிறத நிறைய பிரார்த்தனை மூலம் ரசூல்லாவினுடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நபிகள் நாயம் சல்லா ஹலிவுசல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் ஒருத்தர் இறக்கிறார் அவர் என்ன மாதிரியான நபித்தோழர் அப்படின்னா பதினாறு வயசுல தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கதவு ஒரு வீட்டினுடைய கதவு திறந்து கிடக்கு கடைசியில் ஒரு அம்மா குளிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படி சாதாரணம் அப்படி பார்த்துட்டு போனவரோட கண்ணில் அது பட்டிருச்சு இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்டுட்டு கடைசியில் மலைக்கு போய் அங்கேயே மாத கணக்கில் இருந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து கடைசியில் ரசுல்லா எங்கே அந்த தோழர் எங்கேன்னு கேட்டு தேடும் போது அப்புறம் அவங்கள போய் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் கடைசியில் அவங்க மரணிக்கிறாங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி ரசுல்லாவினுடைய மடிக்கு பக்கத்தில் இருந்து ரசுல்லா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அல்லா எனக்கு சாபமாக வசனத்தை இறக்கிட்டானான்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு ரசுல்லா வந்து கண்களில் கண்ணீரோடு கிட்ட பேசி இவ்வளவு தூய்மையான ஈமானும் இரையச்சமும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அழகிய முன்மாதிரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பல விரிவான வரலாற்றின் மூலமாக நம்ம பார்க்க முடியும் அந்த நபித்தோழர் இறந்த பிறகு அவங்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கு ரசூல்லா அடிமேல் அடிவடித்து வச்சு ரொம்ப சிரமப்பட்டு நடந்து போகிறாங்க அப்போது கேட்குறாங்க பக்கத்தில் இருந்தவங்க இங்கே இவ்வளவு தாராளமான இடம் இருக்கே நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ஜன கூட்டத்தில் நெருக்கடிக்குள்ளே போகிற மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முகமது நபிகிழநாயம் செல்லல்லா ஹலீவ்சலம் அவர்கள் சொன்னாங்களாம் இந்த நபரினுடைய இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக மலக்குகள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க என்னால் நடக்கவே முடியல அந்த நெருக்கடியில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நபிகல்நாயம் சொல்லல்லா ஹலீவசலம் சொன்னாங்களாம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைவானவற்றை நம்ம ஒரு காட்சியாக விரித்து பார்க்கும் போதே நமக்கு மெய் சிலிர்த்து போகும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கான கட்டமைப்பை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ மலக்குகளை நம்புவது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே வரோம் இங்கே மலக்குகளை இருக்கிறாங்க வெளியில போகிற மலக்குகள் பாதுகாப்புக்கு வர்றாங்க சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிற ஒவ்வொரு இடத்திலும் மலக்குகள் பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா பத்ருப்போர் நடக்கும்போது முந்நூற்றி பதிமூணு பேர் சகாபாக்கள் இருக்காங்க நோன்பு வச்ச காலகட்டத்தில் எதிரிகள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இங்கே ரெண்டு குதிரை தான் இருக்குது நம்மக்கிட்ட அந்த பக்கம் எதிரிகள்கிட்ட நூறு குதிரை இருக்குது இங்கே எழுபது ஒட்டகம் இருக்குது நம்மக்கிட்ட அங்கே எதிரிகள்கிட்ட நூற்றி எழுபது ஒட்டகங்கள் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் முந்நூற்றி பதிமூணு பேர் எப்படி இவ்வளோ நோன்பு வச்ச காலத்தில் அவங்கள வெற்றி கொள்றாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் அபிகழ்நாயம் சொல்லாக ஹலைவு செல்லும் அவர்கள் தெளிவாக இறைவனுடைய செய்தியை ஏற்றி வைக்கிறாங்க இந்த போரில் நமக்கு உதவுவதற்காக அவ்வளவு பெரிய மலக்குகளின் படையை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் இறைவன் பாதுகாப்பவன் இந்த விஷயத்தை இவங்க மூலமாக இந்த சமூகத்துக்கு செய்ய வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா மலக்குகளின் படையை கொண்டு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் இந்த நபிநாயம் சல்லாஹ் அலிவுசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பல இடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி இப்போ மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாவலர்களாக இருந்து இந்த பணிகளை நமக்கு பாதுகாப்பு பணிகளையும் செய்றாங்க நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மலக்குகளை நாம் கண்டிப்பாக நம்பணும் அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் நிறைய உதாரணங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கு குரானை நம்புவது அல் குரானை நம்புவது இதை சொல்லும்போதே நான் கடந்து வந்த பாதை அப்படியே கண்ணு முன்னாடி ஓட்டி பார்க்கறேன் குரானை படிக்க தொடங்குகிற காலகட்டம் அல்லாஹ் ரொம்ப தேர்ந்தெடுத்த வசனங்களே என்னோடய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து என் வாழ்க்கையை அதன் வழியாக புரட்டி போட்டு இருளாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்து குரான் அப்படிங்கிறது நீங்கள் குரானை முழுவதும் மனப்பாடம் பண்ணலாம் குரானை புரட்டி போடலாம் அதில் பெரிய ஜீனியஸ் ஆகலாம் அந்த கல்வியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குரானினுடைய பொருள் தெரிந்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் குரான் என்பது வாழ்க்கையில் இருளை நீக்குகிற வெளிச்சமாக இருக்கும் அப்படி இல்லாமல் குரானை வந்து நான் உருட்டி புரட்டி அதில் ஜீனியஸாக இருக்கிறேன் ஆனால் ஃபாலோ பண்ணலை அதனுடைய பொருள் எனக்கு தெரியாது ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது வெறும் பேப்பராக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் குரானினுடைய வெளிச்சம்னா நான் நிறைய பேரை பல இடங்களில் பார்த்துருக்கிறேன் குரானை வந்து படித்து ஜீனியஸா இருக்கக்கூடிய சிலரும் கூட இவ்வளவு மோசமான நிலமையில இருக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை வரும்போது அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக நான் பார்க்கும்போது குரான் என்கிற வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அப்படிங்கிற பெரிய பரிதவிப்பும் வரும் அல்லாஹ் குரான் என்கிற வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறானே இந்த நிம்மதியை இதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் தந்திருக்கிறானேன் கையேந்தி நன்றி செலுத்துகிற கண்ணீரும் சொறியக்கூடிய அந்த பொழுதுகளை நான் நினைச்சு பார்க்கறேன் குரான் என்பது பொருள் தெரிந்து அதை பயிற்சி செய்து குரானுக்காக நான் எதையும் இழப்பேன் குரானுக்காக நான் பயிற்சி செய்வதற்காக எந்த துன்பத்தையும் தாங்குவேன் அவ்வளவு சாதாரணமாக குரானை பயிற்சி செய்ய முடியாது நிறைய தியாகங்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் பாதைக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது வறுமையிலும் கொடுத்து வாழ வேண்டும்ங்கிற பெரிய நியத்து வேணும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாவுக்காக அதை நான் தாங்குகிறேன் அப்படிங்கிற சந்தோஷமான வைராக்கிய மனப்பான்மை வேணும் அத்தனையும் வலி தாங்குகிற பாதை குரானுடைய பாதை ஆனால் கடைசி முடிவு யாருக்கு நல்ல முடிவு யாருக்கு அப்படின்னா நல்லடியார்கள் இப்போ குரானை மெய்ப்பிப்பது படி பொருள் தெரிந்து வாழ்வது அப்படிங்கிறது தான் குரானை நம்புறது குரானை நம்புறதுனா என்ன குரான் என்பது அல்லாவிடம் இருந்து இறக்கி தரப்பட்டது இதை வந்து மனிதர்கள் எழுதலை இதில் நபிகள் நாயம் சல்லாஹலை செல்லம் அவர்கள் எழுதலை இது அல்லாவிடம் இருந்து இறக்கித்தரப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புறதாக இருக்கு இல்லையா அப்போ இந்த நம்பிக்கை மட்டும் குரானை நம்புவது அப்படிங்கிற விஷயமா ஆயிரும் அப்படின்னா இல்லை அப்போ குரானை நம்புவதுனா என்ன குரானை நம்புவது என்பது என்ன பொருள் தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா நம்ம சுஜூதில் தொழுகையில் நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் அதுதான் நான் வந்து தொழுகிறேன்றதுக்கான அர்த்தம் சுபஹான ரப்பிய லஹலா அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிட்டு எரிஞ்சு வர்றது சுஜூத் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் மிக்க இறைவன் பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் இவற்றையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் இருக்கிறதெல்லாம் அல்லா கிட்ட பேசுறது உரையாடல் அப்படிங்கிறது நமக்கும் அல்லாவுக்கும் நடுவில் நடக்கணும் அந்த இடம் தான் சுஜூத் ஒரு நாளைக்கு பதினேழு சுஜூது இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்களே அதில் ஒரு சுஜோதலே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லா கிட்ட மனசை தருந்து உங்களால் அரை மணி நேரம் பேச முடியுமா இருபது நிமிஷம் பேச முடியுமா ஒரு மணி நேரம் பேச முடியுமா இந்த தேவையை பொறுத்தது உங்களுடைய தேவையை பொறுத்தது ஆனால் மனசு விட்டு அல்லாஹ்விடம் மனிதனாக இருக்கிறவன் சுஜூதில் பேசணும் எல்லாத்தையும் காலைல எழுந்திரிச்சேன் அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இந்த விஷயம் இப்படி போச்சு நான் இதில் கவலைப்பட்டேன் இதில் சந்தோஷப்பட்டேன் இதில் இது தேவையாக இருக்குது அந்த இடத்துல இந்த அநியாயம் நடந்திருக்குது அது நான் உங்ககிட்ட சொல்லாமல் யாருக்கிட்ட சொல்ல முடியாதுக்கு நீதான் நீ தான் தீர்ப்பு எழுதணும் இருந்தெல்லாம் எங்களை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு நடந்த யாவற்றையும் ஒவ்வொரு பொழுதிலும் நடப்பவற்றை அல்லாஹுவிடம் பேசி இருந்து பாதுகாப்பை கேட்கக்கூடிய ஒன்றாக நடப்பதற்கு பேருதான் சுஜூத் சொல்லும் அவர்கள் மணிக்கணக்கில் சுஜூதில் கிடப்பாங்களாம் மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் சுஜூதில் இருப்பார்கள் முகமது ரவிநாயம் சுல்லல்லா அலிவுசல்லம் அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அவங்களே மணிக்கணக்கில் சுஜூதில் கிடப்பாங்க அப்படின்னா நாம் எவ்வளவு நேரம் சுஜூதில் இருப்பது கிடப்பதுங்கிறத வந்து நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம் அப்படிப்பட்ட சுஜூதுகளை நாம் பின்பற்றுகிறோமா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியை இந்த நேரத்தில் நான் எனக்குள்ளாக அழிப்பு கொள்கிறேன் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல சமயம் அன்னை ஆயிஷா அவர்கள் பார்த்துருக்கிறாங்களாம் நவிகல் சொல்லாஹ் சொல்லா அலிபுஸ்லம் அவர்கள் சுஜூது பண்ணிட்டு எந்திரிச்சாங்கன்னா அந்த இடம் ஈரமாக இருக்குமா அவ்வளவு அழுதுருப்பாங்களாம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அவர்களே அவ்வளவு நேரம் சுஜூதில் அழுது அல்லாவிடம் என்னென்ன கேட்டு இந்த உம்மத்துக்களுக்காக அவ்வளவு தூரம் அழுகிறாங்க அப்படின்னா நாம் எல்லாம் எப்படி கதறுவது எவ்வளவு அழுவது என்ன செய்வது என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கும் போதே பல சமயம் குற்ற உணர்ச்சி ஆகுது அல்ல அந்த தொழுகையெல்லாம் ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டானா கிழிஞ்ச துணியை வீசி எறிகிற மாதிரி சில தொழுகைகள் எல்லாம் வீசி எறிஞ்சிடுவான் உள்ளத்தால் ஒன்றுபட்டு தொழாத தொழுகைகளை அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது பல சமயம் குற்ற உணர்ச்சி ஆகுது அதுக்கும் அல்லாட்டையே பாதுகாப்பு கேட்போம் அல்ல அந்த ரமலான்ல நோன்பு நோற்று நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜோதிலும் உன்னோடு பேசக்கூடிய சுஜூதாக நீ ஆக்கி தருவாயாக அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக அந்த மன ஒருமையை அந்த மன ஒருமைப்பாட்டை நீ எங்களுக்கு தருவாயாக உன்னோடு பேசக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் அந்த திராணியையும் யா எங்களுக்கு தருவாயாக அந்த நேரத்திலயும் வேவேமா வேவேமா வந்து தொழுதுட்டு எங்களுடைய வேலைகளை அடுத்த கட்ட இந்த இம்மைக்கான அலங்காரத்தின் வேலைகளை நோக்கி போவதற்கு யா எங்களை ஆக்கி விடாதே அந்த பலவீனத்தை எங்களுக்கு தந்து விடாதே அந்த பலவீனங்களையெல்லாம் மாற்றி மணிக்கணக்கில் சுஜூதில் கிடக்கிறதுக்கான ஒரு நாள் ஒரு பொழுதான வாய்ப்பையாவது அதுதான் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக அல்லாட்டை கேளுங்க அப்படி அல்லாட்டை எதையெல்லாம் கேட்டிங்களோ அதுக்கெல்லாம் அல்லா பதில் சொல்லுவானா சொல்ல மாட்டானா அது அவங்கவுங்களுடைய ஈமானை பொறுத்தது அல்லாஹ் கண்டிப்பாக பதில் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அவன் முன்னாடி நேரடியாக அப்படி வந்து உட்காந்து பேசி ஆமாம் நீ சுஜுதெல்லாம் கேட்ட இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்து சொல்லிட்டு போவானா இல்லை அல்லாஹுவை நேரடியாக திரையின்றி இந்த உலகத்தில் நாம் பார்ப்பதற்கான வல்லமையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தரல அப்போ அல்லாஹ் எப்படி வந்து பேசுவான் குரான் வழியாக பேசுவான் நம்ம தொழுது முடிச்சிட்டு குரானை எடுப்போம்ல அப்படி குரானை எடுத்தோம் அப்படின்னா அந்த குரான் வழியாக நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதுக்கான பதிலெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் எப்போல்லாம் அழுது அல்லாட்டை பேசி கேட்டுருக்கிறோம் அந்த ஒவ்வொரு பொழுதிலும் அல்லாஹ் குரான் வழியாக எனக்கு பதில் சொல்லி அந்த பதில் மிகச்சரியான தீர்வுகளை தந்திருக்குது என்னை ஆறுதல் படுத்தியிருக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய பணிகளை நகர்த்திருக்கு நான் அத்தாட்சியாக இருக்கிறேன் நான் கை தூக்குறேன் உங்களுக்கு அல்லாஹ் அப்படி குரான் வழியாக பதில் சொல்லியிருந்தான்னா இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்களும் அல்லா சாட்சியாக கை உயர்த்துங்கள் சகோதர அனாதைக்கும் அடிமைக்கும் நிலையில இருக்கக்கூடிய எனக்கு யார் இருக்கிற இந்த உலகத்துலன்னு நினைக்கும் போது நான் இருக்கிறேன் உனக்கு குரான் சொல்றேன் அல்லா தவிர உற்ற துணை எவரும் இல்லை அப்படின்னு அததான் குரானை நம்புறது அப்படி நம்ம சுஜூதுல பேசுறதுக்கு அல்லாஹ் பக்கத்திலேயே இருந்து குரான் வழியாக பதில் சொல்றான் அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை கேட்டிருப்பீங்க அதே விஷயத்துக்கு அல்லா பதில் சொல்லியிருப்பான் இது எப்படி சாத்தியம் நான் வண்டி வாங்கணும் அப்படின்னு அல்லாட்ட பேசியிருப்பேன் நான் உனக்கு கப்பலை வசப்படுத்தி தந்திருக்கிறேன் அல்லாஹ் குரான் வழியா பேசுவான் அந்த வசனம் தான் வரும் கண்ணில் படும் நீங்க என்ன கேட்டீங்களோ அது தொடர்பான அத்தனைக்கான தீர்வையும் அல்லாஹ் குரானில் தந்திருக்கிறான் என்ன முடிவெடுக்க முடியுங்கிற தீர்வை அல்லாஹ் குரானில் தர்றான் அது உங்க கண்ணில் படும் இது சத்தியம் நீங்கள் சுஜூதுல அல்லாட்டை பேசுனதுக்கான பதிலை குரான் வழி அல்லாஹ் வந்து எடுத்து கொடுக்குறான் அப்படின்னா இருந்து யார் கேட்டது அதற்கான பதிலை யார் எடுத்து தந்தது அல்லாஹ் கேட்டான் அல்லாஹ் எடுத்து தந்தான் இதை நம்புங்கள் இது சரியாக தவறான சின்ன உறுத்தல் கூட இல்லாமல் இந்த ஈமானின் கண்ணீரோடு பகிரப்படுகிற இந்த செய்தியை நம்புங்கள் அல்லாஹ் கேட்டான் அல்லாஹ் எடுத்து தந்தான் அல்லாஹ் குரான் வழியாக செய்திகளை பேசுகிறான் குரானை நம்புவது அலம்லா இதை உணரக்கூடிய இந்த 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 ஈமானின் சுவையை உணரக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் தரணும் ஒவ்வொருத்தருக்கும் தரணும் குறிப்பா வீட்டில் இருந்து அழுது கொண்டிருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அல்லாஹ் தரணும் அது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா முப்பத்தி ஆறு வருஷமாக நிம்மதியாக இல்லாத நான் இந்த இரண்டு ஆண்டுகளாக நிம்மதியாக இருக்கிறேன் நிம்மதியாக சாப்பிடுகிறேன் நிம்மதியாக தூங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் குரானை நம்பினேன் அந்த குரான் வழியாக அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்பதை நான் நம்புகிறேன் அந்த அந்த விஷயந்தான் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களோடு இந்த பொழுதுல இந்த விஷயங்களை பகிர வச்சு கொண்டு இருக்குது அதெல்லாம் மிராக்கிள்ஸ் மாதிரி இருக்குது அதிசயங்கள் மாதிரி இருக்குது ஆனால் இது சத்தியம் அது உங்களுக்கும் சாத்தியம் அதுதான் குரானை நம்புவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குரானில் பெண்கள் அப்படின்னு இப்போ சொன்னதுனால இந்த விஷயத்தை சொல்லி இன்றைய இந்த உரையை நிறைவு செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் நிறைய இபாதத்துக்களை இந்த கு இந்த ரமலானில் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுவோம் அதை பின்பற்றத்துக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம் நிறைய குரான் ஓதுவோம் படிப்போம் பொருள் தெரிந்து படியுங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழில் இந்த குரானுக்கு என்ன பொருள் அப்படின்னு அந்த பொருள் விளங்கி கொண்டு அதை படியுங்கள் அதை பின்பற்றுறதுக்கு முழுசாக முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு வலிமையான நீயத்து இருக்கணும் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வலிமையான நியத்து இருக்கணும் எப்படியான நியத்து நமக்கு இருக்குது நம்ம அல்லாட்டை என்னெல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குரானை எடுக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை வந்து அல்லா தரான் என்ன விஷயம் அப்படின்னா ஹன்னா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இம்ரான் அவங்களுடைய மனைவியாக இருக்கவங்க ஹன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளையே இல்லை இவங்களுக்கு ஒரு பெரிய கனவு சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபலஸ்தீனில் இருக்கிறாங்க அப்போது மக்கள் எல்லாம் நிறைய மூட சிலை வணக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து எப்படியாவது அல்லாஹ்வின் பாதையில் இந்த பூமியை கொண்டு வந்துடணுமே இந்த இடத்தை நம்ம ஊரை பாதுகாத்துறணுமே அப்படின்னு பெரிய ஆசை அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் ஒரு புரட்சியாளராக கொண்டு வந்து இந்த ஃபலஸ்தீனுடைய விடுதலையை அல்லாவின் பக்கமாக நான் திருப்புவேனே அதுக்கு எனக்கு ஒரு கருவி வேணுமேன்னு சொல்லி அவங்களுடைய மகளுக்கு பிள்ளை பறக்குமான்னு பார்க்குறாங்க அவங்களுடைய மகளுக்கு கடைசி வரைக்கும் பிள்ளையே பறக்கலை இப்போ இவங்களுக்கு வயசாயிருச்சு அந்த சூழ்நிலையிலையும் யா எல்லாம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடு ஆண் பிள்ளையை கொடுன்னு சொல் தொடர்ந்து முடிவெடுத்து அவங்க கணவர்கிட்ட அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடிவு பண்ணுறாங்க கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பெரும் கிடைக்கிது தொடர்ந்து பத்து மாதமும் ஒரு ஆண் பிள்ளையை வந்து அவங்க கேட்குறாங்க எதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும் நான் ரொம்ப கௌரவமாக ஆண் பிள்ளையை வச்சுக்கணும் எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தனக்கான வேலைகளை செய்து கொள்வதற்கு கடைசி காலத்தில் தனக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறதுக்கா இல்லை அவர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மூட வழக்கங்களிலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அவர்களை திருப்புவதற்காக அவங்களுக்கு ஒரு வாரிசை அவங்க கேட்குறாங்க நம்ம எதுக்காக வாரிசு கேட்குறோம் அவங்க எதுக்காக வாரிசு கேட்குறாங்கன்னு பாருங்க அப்போ ஒரு பெண்ணாக நாம் எவ்வளவு அந்த தாயிடம் இருந்து வித்தியாசப்படுகிறோங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்போ எப்படி நீயத்து வைக்கணும் பிள்ளை பேற்றுக்கு கூட எப்படி நியத்து வைக்கணுங்கிறத இங்கே குரான் நமக்கு சொல்லித்தருது அதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையை தரான் பிறந்தது பொம்பளை பிள்ளையாக போயிடுச்சு யா அல்லா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்கள் அல்லாட்ட பேசுகிறாங்க குரானில் இந்த வசனங்களை எடுத்தோம் அப்படின்னா ஆலு இம்ரான் அப்படின்னு அந்த இம்ரான் அப்படிங்கிற தலைப்பையே ஒரு அத்தியாயத்துக்கு அல்லாவுக்கு தந்து இந்த விஷயங்களை வந்து கண்ணியப்படுத்தி ஹன்னா அப்படிங்கிற ஒரு உன்னத தாயினுடைய செய்தியை நமக்கு தந்திருக்கிறான் அவங்க அல்லாவோடு பேசுகிறார்கள் அல்லா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே நான் அவங்கிட்ட என்ன கேட்டேன் இப்படி ஆயிருச்சே நான் என்ன செய்வேன் அப்படின்னு வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ தொடர்ந்து அல்லா கிட்ட பேசுகிறாங்க சரி இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையினுடைய வழித்தோன்றல்களையும் அந்த வழித்தோன்றலுடைய வழித்தோன்றல்களையும் சைத்தானின் பிடியை விட்டு நீ பாதுகாப்பாயாகனு தொடர்ந்து பல தலைமுறைக்கு அவங்க துவா கேட்குறாங்க நம் நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் துவா கேட்காம அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளெல்லாம் அல்லாவோட பாதையில் நின்று சைத்தானுடைய தீங்கை விட்டு மார்க்கத்துக்காக பணி செய்யக்கூடிய சுவன வெற்றியை பெறக்கூடியவர்களாக ஆகக்கூடியவர்களாக நம்ம தலைமுறை தலைமுறையாக துவா கேட்கணுங்கிற படிப்பினையையும் இந்த தாய் நமக்கு சொல்லித்தர்றாங்க குரான்ல அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறான் நமக்கு ஆளு இம்ரான்ல இது அத்தனையும் அல்லா நமக்கு ஏற்றி வைக்கிறான் அல்லாவே நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்லித்தரான் அப்போ இந்த நிகழ்வை சொல்லி தந்து ஹன்னா அப்படிங்கிற தாயை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஒரு முன்மாதிரி தாயாக அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்யறான் அதுப்போ அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சு அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் வந்து அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க ஃபலஸ்தீனை மீட்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அந்த பையன் அந்த மக்களுடைய மூட நம்பிக்கைகளில் இருந்தெல்லாம் அந்த சமூகத்தை மீட்டெடுத்து அல்லாஹின் பக்கம் திருப்புவதற்காக பணி செய்கிற நபியாக உயர்த்தப்படுகிறார் அந்த பையன்தான் ஈசா நபி அந்த அண்ணா அவர்களுக்கு பிறந்த மகள் மரியம் இஸ்லாம் அவர் எவ்வளோ பெரிய அதிசயம் ஆச்சரியம் பார்த்தீங்களா இவங்க அண்ணா என்ற அந்த உன்னதத்தாய் வச்ச லட்சியம் என்ன இந்த தேசத்தை மீட்கணும் அப்படின்னு அல்லா உலகத்தையே மீட்பதற்கான ஒரு நபியாக அவங்களுடைய அடுத்த வாரிசாக அமைத்து தருகிறான் அப்போது கேட்கக்கூடிய துவா எப்படி அடுத்தடுத்த வழித்தோன்றல்களுக்கும் சேர்த்து துவா கேட்கும் போது என்ன அதிசயங்கள் விளையும் வெச்ச நீயத்து எப்படி கபூலாகும் அது தூய்மையானதாக இருக்கிற போது அல்லாஹ் அதை எப்படி பொரிந்து கொள்ளுகிறான் மரியம் அவர்களை எத்தனை பெரிய உறுதிப்படுத்தப்பட்ட சுமணவாசியாக அவங்கள அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் எவ்வளோ பெரிய மிராக்கல்ஸுங்கிறது இந்த வரலாறு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போ குரானை நம்புவது அப்படிங்கிறதுல இருந்து அல்லாஹ் நம்மோடு பேசி நமக்கு ஒவ்வொரு செய்தியையும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அண்ணன் பொழுதுக்கு தகுந்த மாதிரி தருவான் அதனால் தினமும் குரானை படிங்க குரானை நம்பி படிங்க குரான் வழியாக அல்லாஹ் பேசுவான்னு நம்பி படிங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட முன்மாதிரிகளின் வாயிலாக ஹன்னா அவர்களைப் போல ஏகப்பட்ட முன்மாதிரிகளின் வாயிலாக அல்லாஹ் நம்மை வழிநடத்துகிறான் அப்படிங்கிற விஷயம் அல்லாஹ் பல சிக்கல்கள்லேருந்து தீர்வை நமக்கு புரிய வைக்கிறான் தெளிய வைக்கிறாங்கிற விஷயம் ஏகப்பட்ட செய்திகள் குரானில் இதை போல நிகழ்வுகளாகவே அல்லாஹ் வந்து பல மனிதர்களை அடையாளம் காட்டியிருக்கிறான் குரானை நம்புவது என்பது அல்லாஹ் குரானை தந்தான் என்று நம்புவது மா அல்ல அல்லா திருக்குரானின் வழியாக நம்மிடம் பேசுகிறான் அப்படிங்கிறதாக நம்புவது இதை உணர்கிற போது இந்த நோன்பு மிகச்சிறந்த நோன்பாக நமக்காகும் இந்த ரமலான் நம்முடைய பலவீனங்களையெல்லாம் பல குரானின் அத்தாட்சிகளின் வழியாக மாற்றி சிறந்த சுவன பாக்கியத்தை பெற்றுத்தருகிற ரமலானாக ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வல்ல ரஹ்மான் குரானை நம்புகிற இந்த பாக்கியத்தை மலக்குகிற மலக்குகளை நம்புகிற இந்த பாக்கியத்தை நூறு சதவீதம் அத்தனை முக்மீனான முஸ்லீம்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக அத்தனை பேருக்கும் அதன் வழியாக மேலான சுவன பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக அஸ்ஸலாமு السلام عليكم ورحمه الله وبركاته